அவர்களுக்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது. ஏனென்றால் திரையரங்குகள் சரிவு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் அதற்கு ஒரு வரி விலக்கு அளித்து எங்களை வாழ்வித்த அவரதை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் சந்ததியினர் உள்ள வரைக்கும் நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். அவர் வழியில் நாங்கள் செல்வோம். உங்களை வாழ்த்துவதில் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திரு அபிராமி ராமநாதன் அவர்களை அழைக்கிறேன். எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து எங்களை மரியாதை செய்து கொண்டிருக்கும் திரு அமிதாப் பச்சன் அவர்களே, சென்னையில் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கும் சலுகைகளினால் பல சட்ட திருத்தங்களினால் நாங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். உலக தரத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 40 புது திரையரங்குகள் சென்னையில் வர இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கே உரித்தாகும் என்று கூறிக்கொண்டு எல்லோரையும் பாசத்தால் கட்டுப்படுத்தி விட்ட எங்கள் தலைவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. திரு விடுதலை அவர்களை அழைக்கிறேன். தமிழினத்தின் மூத்த குடிமகன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற திரையுலகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும் வணக்கம். முதல்வர் அவர்களே, இந்த இனத்தின் மிகப்பெரிய பிறப்பு நீங்கள். காலம் கடந்தும் வாழப்போகிற ஞானி நீங்கள். நான் ஒன்றை மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். விடுதலை இப்படி பேசலாமா என்று நீங்கள் கருதக்கூடாது. நீங்கள் நேசிக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற பகுத்தறிவுக்கு இது விரோதமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்வதும் ஒரு வகையில் பகுத்தறிவு என்று கருதுகிறேன். நீங்கள் ஒரு அவதாரம். யாருடைய அவதாரம், எந்த அவதாரம் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நீங்கள் இந்த தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்காக பிறப்பெடுத்த, திருக்குவளையிலே பிறப்பெடுத்த ஒரு அவதார புருஷன் என்பது மட்டும் எங்களுக்கு புரிகிறது. அது எந்த அவதாரம், யாருடைய அவதாரம் என்று நம்முடைய ரஜினி சார் போன்றவர்களாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி, தலைவர் அவர்களே, நீங்கள் வாழுங்கள், தமிழ் வாழும். நீங்கள் வாழுங்கள், தமிழகம் வாழும். நீங்கள் வாழுங்கள், இவற்றோடு சேர்ந்து நாங்களும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பாடல் காட்சிகளை படமாக்குவதில் பல வித்தைகளை கையாண்ட இயக்குனர் வசந்த் அவர்கள், எழுதுகோல் வேந்தன் நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின், நமது திரையுலக காவிய அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை 2 அடி குரல் போல 6 வரிகளில் உங்கள் பார்வைக்கு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக ஆடியோ விஷுவலாக சமர்ப்பிக்கிறோம். நன்றி. என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு, இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடுவுக்கு. 8 கோடி தமிழர்களின் அடையாளம், 60 வருட தமிழ் சினிமாவின் வரலாறு, 87 வயதிலும் எழுதும் பேனா, 11 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதலமைச்சர், 3 தமிழ், 1 கலைஞர். தமிழ் சமூகம் கண் விழிப்பதற்காக எழுதப்பட்ட சங்கே முழங்கு பாடலை நவீன இசையோடு உங்கள் முன் நடனம் கலந்து தர வரும் நட்சத்திரங்கள் புன்னகை இளவரசி ஸ்னேகா மற்றும் கதாநாயகன் ஹரிகுமார், நடன அமைப்பு சிவசங்கர் மாஸ்டர். சங்கே முழங்கு
செழும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே செங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனிர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சா அடுத்தது உங்க இதயத்தை அதிர வைக்க போகும் ஒரு அஞ்சு சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆட போகிறாங்க, கலக்க போகிறாங்க. நடிகர் கிருஷ்ணா அவர்கள், பிரசன்னா அவர்கள், மாஸ்டர் மகேந்திரன், ஷான்குமார். இப்போ கிளாப் பண்ணிங்க பாருங்க. நடிகை கீர்த்தி சாவலா, சரி, ஒரு அழகான ஒரு சூப்பர் ஒரு பூக்கூட மாதிரி ஒரு ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. Ladies and gentlemen, நான் அவன் இல்லை. கீர்த்தி மட்டும் ரிலீஸ்.